ஹலோ எவரிவன், ஐ எம் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 19/8/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:00 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இன்றைக்கி போடுற கட் ஆஃப் ரிலவெண்ட்டான 5வது வீடியோ. அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம போடுற 5வது வீடியோ. இப்போது 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம், சேஃப் கட் ஆஃப் மார்க் அண்டு ரேங்க் கவர்மெண்ட் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும். ஏன்னா 7.5 கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் படித்தாலும் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அப்படி பிரித்து போட்டிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நினைவுபடுத்திட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, 7.5% என்ன கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாம். ஓசியில் நீங்கள் வந்து 153 ரேங்க் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் இன் சேஃப். பிசிக்கு 182 ரேங்கில் 479 மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா யூஆர் இன் சேஃப். பிசிஎம் கேட்டகரிக்கு 27th ரேங்கில் இருக்கிறீங்க, 447 மார்க் எடுத்துருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் மார்க். எம்பிசிக்கு 184 ரேங்கில் இருக்கிறீங்க, 506 மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப். ஓகேங்களா? எஸ்சி கேட்டகரிக்கு 86வது ரேங்கில் 449வது மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா யூஆர் இன் சேஃப். எஸ்சிஏ கேட்டகரியில் 18வது ரேங்கில் 466 மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப். எஸ்டி கேட்டகரிக்கு 5வது ரேங்கில் 411வது மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப். ஓசிக்கு 153 ரேங்க்கு, பிசிக்கு 182 ரேங்க்கு, 479 மார்க். எம்பிசி பிசிஎம்முக்கு 27வது ரேங்க்கு 447 மார்க் வரைக்கும் இருக்கணும். எம்பிசிக்கு 184 ரேங்க்கு 506 மார்க் வரைக்கும் இருக்கணும். எஸ்சிக்கு 86 ரேங்க்கு 449 மார்க் வரைக்கும் இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 18வது ரேங்க்கு 466 மார்க் வரைக்கும் இருக்கணும். எஸ்டி கேட்டகரியில் 5வது ரேங்க்கில் 411 மார்க் வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. வீடியோவை இன்னமும் லைக் பண்ணல அப்படின்றவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். காலையிலேருந்து அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச எல்லா அப்டேட்டையும் உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுக்கு முன்னதாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இன்னமும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அது என்னென்ன டவுட் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இன்னமும் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இன்னமும் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ண உடனே நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இன்னமும் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல, ஐஆர்டி வார்டு கோட்டாவுக்கு இன்னமும் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல. அதே போல் மைனாரிட்டி கோட்டாக்கான, அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டி, அதே போல் மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் இன்னமும் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சேனலில் உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, சார் இவ்வளோதானா, இல்லைன்னா பிடபிள்யூடி ரேங்க் லிஸ்ட் என்னாச்சு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்னாச்சு, எக்ஸ் சர்வீஸ்மேன் என்னாச்சு, ஐஆர்டி வார்டு கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் என்னாச்சு, மைனாரிட்டி கோட்டாக்கு
ரேங்க் லிஸ்ட் இன்னமும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கான அப்டேட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு ஒரு செகண்டில் தேவைப்படுறவங்க இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.